ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 7.1 ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7.1 ஆப்பில் நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், அது 7.1 அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அது போக இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுபோக இதில் வந்து நம்ம அந்த ஆம்புக்கு வந்து ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர், டியூல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்புக்காக தனியாகவும் பவர் ஆம்புக்காக தனியாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வி மீட்ரு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருடைய நேம், அதுபோக இன்புட் செலக்டரு டிஜிட்டலில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கண்ட்ரோலும் இப்போது உங்களுக்கு 8 சேனலும் ஒரே கண்ட்ரோலில் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது 8 சேனல் மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். நார்மலாக நம்மளுக்கு வருது ஒரு 6 சேனல் கண்ட்ரோல், பட் இது ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து ஒரு 8 சேனல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்டுக்கு வந்து பேக் சைடில் ஒரு 4 சரௌண்டு, 2 சரௌண்டு ஒரு ஒரு சரௌண்டு ஆகும், இன்னும் 2 சரௌண்டு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுபோக பேக்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே அக்ரிலிக் போட்டு பனானா சாக்கெட்லாம் போட்டு பார்க்கா ஒரு பிராண்டுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பார்க் லுக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அசம்பிளில் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் தான். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து நம்ம பக்காவாக இந்த மாடல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஏதாவது ஒரு புதுசாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிற பொருள் தான், இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு அது சொல்லுவாங்கள்ல, இருக்கும்போது அருமை தெரியாது அப்படிம்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோன்னா அது என்றைக்காவது ஒரு நாள் கஸ்டமர் வந்து சரி அவன் அந்த விஷயம் பண்ணியிருந்தா அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது வேணும். அது மட்டும் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் காட்டும், ப்ரியர் டைமில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வெறும் மேனுவல் ஆம்பும் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதும் இல்லை, நம்ம வந்து ரிமோட் ஆம்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம ரிமோட் ஆம்பில் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. நம்மளுக்கு இப்போ வந்து அஸ்ட்ரா கிட்டு அதுபோக டிஎஸ்பி கிட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம். டிஎஸ்பி கிட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 22 ரூபா, நல்ல டியூல் டிரான்ஸ்ஃபார்மரு நல்ல பவர் ஆம்பெலாம் போட்டு பக்காவாக போட்டால் ஒரு 22 ரூபா, 23 எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000க்கு மேலே தான் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அதோடய கிட் ரேட்டும் ஜாஸ்தி, மெட்டீரியல் எல்லாமே காஸ்ட்டு பார்க்கும்போது வந்துடும். சில நினைப்பீங்க இவ்வளோ ரூபா கொடுத்து நான் எதுக்கு வாங்கினா, அதுக்கு நான் பிராண்டட் வாங்கிடலாமே அப்படிம்பாங்க. ஸோ எதை எடுத்தாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு பிராண்டட் வாங்க, இப்போ எல்லாருமே பொதுவாக எல்லோரும் சொல்கிற விஷயந்தான், இப்போ ஒரு நம்ம மேனுவல் செஞ்சோம் ஒரு ஸ்பீக்கர் செட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவீங்களா, அதிகபட்சம் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவோம், அவ்வளோதான் அசம்பிளில் அவ்வளோதான் பண்ணுவோம். ஆனால் அதே இதில் நீங்கள் ஒரு பிராண்டட்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோமே. ஒரு ஃபுல் கிட்டு ஒரு டெமாகலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கு, அதாவது மைண்டில் வச்சுக்கணும் அது பேசிக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ச்சு, உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம், அதோட நீங்கள் காசு போட போட ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு பிராண்டட்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஹாலில் கொண்டு வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணணும், அது அப்படி இருக்கும், பிராண்டட் வாங்கிட்டேன் அது அப்படி தேட்டரை போய்ட்டு அப்படியே கொண்டு வந்துடணும்னு அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு செகண்ட்ஸில் ஒரு பிராண்டட் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு புதுசாகவே நீங்கள் பிராண்டட் வாங்கினாலும் சரி, அதுக்கு உள்ள ஸ்ட்ரெச்சர் நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு ஹால், ஒரு அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூமு, அதை வந்து தனியாக எந்த ஒரு நல்ல ஏர்லாம் உங்களுக்கு வெளியில் உள்ளது உள்ளே வராமல் உள்ளே உள்ளது வெளியே போகாத அளவுக்கு நல்லா சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு நல்லா மேட்லாம் போட்டு அதை வந்து எப்படி பண்ணணுமோ அதை அந்தளவுக்கு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிராண்டடில் நீங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ஃபீலை உணர முடியும். நீங்கள் வாங்கி வச்சல வாங்கி வச்சுட்டு ஸ்பீக்கர்லாம் அதுக்கு இது மேட்ச் பண்ணுறது நான் அசம்பிள் அப்படி இப்படின்னு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ரூமுக்கு அந்த ரூமுக்கு அது செட் ஆகிறதுக்கு நம்ம செலவுகள் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபுல் ஃபீல், நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் வாங்கி அந்த ஒரு ஃபீலை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை ஒரு டெமோ காட்ட போகிறோம், ஒரு டெமோ பார்க்க போகிறோன்னா அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் பிளேஸில் அவங்களுக்கு காட்ட மாட்டாங்க, ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும், உங்களோட சிந்தனையில் எங்கேயும் போக முடியாமல் இருக்கும், ஃப்ரண்ட்டில் அப்படியே ஸ்க்ரீனை அப்படியே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி ஃபீல் அப்படி சட்டு 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 சட்டுன்னு வரும், பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சர் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது வந்து வீட்டுக்குள்ளே என்னடா அங்கே வந்து பார்த்தேன் அப்படி இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி செலவு பண்ணணும்.
திருப்தி இல்லாமல் இருக்காது. செலவு பண்ணணும், ஒரு பிராண்டடுன்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணணும். செலவு பண்ணாமல் கண்டிப்பாக அது முடியாது. நீங்கள் 50,000 செலவு பண்ணுறீங்க ஒரு அசம்பிளுக்கு அதிகபட்சம் அப்படின்னா அது முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஓகேப்பா எனக்கு பயங்கரமாக இருக்கும்ப்பா, ஒரு பைப்பாயின் ஒன்று இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது பிரித்து மேஞ்சதுப்பா எனக்கு போதும், நல்ல கெயின் நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம வந்து என்ன அதிகபட்சம் ஒரு ஓடிடியில் பார்ப்போம் அல்லது ஒரு படம் மூவி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து ஒரு அசம்பிள் செட்டுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஒரு பிராண்டடே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வீடியோலேருந்து ஆடியோ அவுட்புட் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பிளேயர் கன்ஃபார்மாக வேணும். நீங்கள் வந்து பிராண்டடே வாங்கினாலும் ஒரு பிளேயர் ப்ளூரே பிளேயராக இருக்கட்டும் அல்லது அந்த பிளேயர் அவுட்புட் தரக்கூடிய ஒரு இது கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும்தான் அதுலேயும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் நம்ம அசம்பிள்லையும் ஒரு பிளேயர் வாங்கி வச்சு கண்ணை மூடிட்டு ஒரு ப்ளூரே பிளேயர் வாங்குங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட்சன் இந்த கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரே பிளேயர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 சம்திங்னா வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் இருக்கும், அதாவது பைப் பாயின் ஒன்னோட அனலாக் அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த அனலாக் அவுட்புட்டை டைரெக்டாகவே எடுத்து இதில் கொண்டு நம்ம கொடுக்குற ஆம்பில் நம்ம கொண்டு கொடுத்து நீங்கள் தாராளமாக ஒரு மூவிலாம் சூப்பராக பார்க்கலாம். பைப் பாயின் ட்ராக் சூப்பராக புரியும். நீங்கள் அந்த பிளேயரில் நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் ஒரு வீடியோ போட்டாலும் பக்காவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பைப் பாயின் ஒன்று படம் போட்டு ஒரு பெண்டில் குத்தி பார்த்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது போக உங்களுக்கு வீடியோ அவுட் புட்டும் நல்லா அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும், 4K நல்லா அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பிளேயர் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை அதோட காஸ்ட்டே நீங்கள் செலவு பண்ணுறதால் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் வந்து அனலாக் அவுட் புட்டு நம்மளுக்கு வந்து பிளேயரில் இல்லை, டிஜிட்டல் அவுட் புட்டு தான் இருக்குது நம்மகிட்ட, வந்து கோஎக்சல்னா நம்மகிட்ட ஆப்டிக்கல் தான் இருக்குது, ஆனால் ஆம்ப் வந்து நம்ம மேனுவல் வச்சுருக்குறோம், அதில் வந்து நம்மளுக்கு அனலாக் இன்புட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டீகூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1,500 ஒரு 2,000 ஒரு டீகூட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எந்த விஷயமே கிடையாது. ஸோ நாளைக்கு அது கம்ப்ளைண்ட்னா நீங்கள் அப்படியே தனியாக தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்ட்டு எப்போ தான் மூவி பார்க்க போகிறோம், ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு நார்மலாகவே ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அசம்பிளில் வந்து ப்ரோலாஜிக்குள்ளே வந்து ஒரு சரௌண்டு ஃபீல். நீங்கள் 5 சேனலும் அப்படியே தனித்தனியாக பிரியமானலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குறதே 2, அந்த 2 அப்படி போய் உங்களுக்கு வந்து 5 தனித்தனியாக பிரியும் அதுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு நல்ல சரௌண்டு ஃபீல் நல்லாயிருக்கும், நல்ல சரௌண்டும் சென்டர்லாம் ஓரளவு நல்லா சூப்பராக கேட்குறதுக்கு, நல்லா படம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபீல் சூப்பராக இருக்கும். ஸோ அசம்பிளில் அதுதான். ஸோ அசம்பிளில் நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்கள் அது டால்பி அட்மாஸ் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக லைக் பண்ணாதீங்க. ஆனால் நல்ல குவாலிட்டி நல்ல கெயின் நல்லா சூப்பராக பாட்டு கேட்குறதுக்கும் சரி படம் பார்க்குறதுக்கும் நல்ல விதமாக நம்ம வந்து அசம்பிளில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமாக எனக்கு டால்பி அட்மாஸ் எல்லாம் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பிராண்டட் போயிருங்க. ஆனால் போனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் செலவு பண்ணால் தான் உங்களால் நீங்கள் அது வந்து ஒரு நல்ல ஃபீல் வேணும். ரிமோட்டும் பண்ணி கொடுக்கலாம், மேனுவலும் பண்ணி கொடுக்கலாம், எந்த மாதிரியான மாடல்ஸும் பண்ணலாம். பொதுவாகவே எனக்கு வர்ற மாடல்ஸ் எல்லாமே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் யாருமே என்ன கேட்கல, ஏன்னா ஏற்கனவே நம்ம போடுற மாடல் எல்லாமே சூப்பராக இருக்கும் தான். ஸோ எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க, 2 VMeter 1 mm அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட் நாப்பு. ஆரம்ப கட்டத்தில் நமக்கு இம்போர்ட் நாப் கிடைக்காத நேரத்துலையும் நம்ம ரொம்ப தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு சில நம்ம நண்பர்கள் மூலமாக வாங்கி பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போவும் நமக்கு சரியாக கிடைக்கல, இருந்தாலும் தேவைக்கு நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசையில் பண்ணிக்கோம். எல்லாமே இம்போர்ட் நாப்பு. இந்த நாப்பும் மார்க்கெட்டில் ஒரு குறைஞ்ச நாப்பும் கிடைக்குது மார்க்கெட்டில், 30 ரூபா நாய்க்கு 40 ரூபாய்க்கெலாம் நாப் கிடைக்குது. பட் அது இது கிடையாது, இது கொஞ்சம் காஸ்ட்லியான நாப் தான், நல்ல ஒரு குவாலிட்டியான சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாட்டம் புருஷம் முதல் கொண்டு எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பாட்டம் புருஷம் நார்மலாகவே நம்ம அக்ரிலிக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் அந்த பாட்டம் புருஷம் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுவேன். ஒரு இம்போர்ட்டில் இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அதையும் பண்ணிடுவோன்னு பண்ணிடுவேன். இன்கேஸ் அது கிடைக்கல அது இல்லை அப்படிங்குவோம், ஏன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் கிடைக்கும் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ கிடைக்கலங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் பண்ணோம். பட் இருந்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக நல்லா கேபினெட்லேருந்து எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ணுவேன். அதுபோக கேபினெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மார்க்கெட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறதான். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும் கேபினெட், ஏன்னா வெயிட்டு டூல் டிரான்ஸ்ஃபார்மரு வெயிட்டு நம்ம கொரியர் போடும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ எல்லாமே பார்ப்போம். அதுபோக முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்குறது கொரியர் பண்ணுவீங்களான்னு. ஸோ எல்லாருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கொரியர் பண்ணலாம். பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கொரியர் சார்ஜ் எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறீங்க, நான் பொதுவாகவே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது முன்னால் கொரியர் காசுன்னு சொல்லி அதுக்குண்டான கொரியர் காசுன்னு போகும்போது அதிகமாக போகும், ஏன்னா இப்போல்லாம் கொரியர் காசும் உங்களுக்கு அதிகமாக்கிட்டாங்க. ஸோ அது அதிகமாக போகும். நான் இப்போ பொதுவாக இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மேனுவல், அதாவது இப்போ வந்து ஒரு
கேபினட்டு நம்ம மெட்டல் கேபினட்டு போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 150-200 ருபீஸ் நான் வந்து பேக்கிங் சார்ஜ்னு நான் வாங்கிக்குவேன். ஏன்னா பேக்கிங் சார்ஜில் வந்து தெர்மாகோல் ஷீட்டு, காட்டன் பாக்ஸு, பபுள் ஷீட்டு, அந்த டேப்பு, டேப்புனா உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங் டேப் அந்த ஒயிட் கலரில் ரிப்பன் மாதிரி வரும் அந்த டேப்பு, ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி அடித்து அது போக நான் வந்து யாருக்கையிலேயே கொடுத்து விடுவேன். கொடுத்து விடுமா அவங்களுக்கு ஒரு 50 ரூபா செலவு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக ஒரு 150 ரூபா 200 ரூபா அந்த 200 ரூபாங்கும்போது நம்மளுக்கு வந்து பேக்கிங் உள்ள காசு மட்டும் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆம்பு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டுன்னு கேட்டு வாங்கிவோம். ஸோ அதில் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல, கொரியர்லேயும் நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது. ஸோ அப்படி வந்து நான் ஒரு MSS மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நான் போட்டு விட்ருவேன். அதுக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் கேட்பேன், உங்கள் ஊரில் இது பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிமே. அப்படி இல்லை எனக்கு கொரியர் தான் போட்டாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக கொரியர் தான் போட்டு வரணும். அதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கம்மி பண்ணணும். ஒரு ஆம்பு செய்கிறாங்கன்னா நம்ம கொரியருக்குன்னு 1000-2000 செலவு பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கொரியருக்குன்னு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கேயே ஒரு 150 ரூபா 180 ரூபா 200 ரூபாய்க்கு அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய்க்குள்ள வரும். நீங்கள் அங்கேயே பே பண்ணி எடுத்துக்கோங்க. அது சென்னையாக இருக்கட்டும் இல்லை வேறு சென்னையெலாம் பஸ்லேயே போடலாம், அது ஒரு 150 ரூபா 200 ரூபாவில் முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் இப்போ முன்னால் நம்ம வந்து வாங்கிட்டு சரி இனிமேல் அதையும் பண்ணணும் அதையும் குறைச்சிரும்னு சொல்லி என்ன பண்ணணும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் வந்து இப்படி வாங்குறோம். மற்றபடி அக்ரிலிக் ஷீட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 350 ரூபா 400 ரூபா வரை வாங்கிக்குவேன். இது பேக்கிங் இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பேக் பண்ணி அனுப்பணும், எனக்கு டேமேஜ் இல்லாமல் வரணும். ஸோ பேக்கிங்க்கு என்ன உண்டோ நான் வாங்கிக்குவேன். ஏன்னா நான் பொருளும் காசு கொடுத்தா வாங்கி யூஸ் பண்ணுறோம். தெர்மாகோல் ஷீட்டு, பபுள் ஷீட் எல்லாம் காசு கொடுத்தா வாங்குகிறோம். ஸோ அந்த காசு என்ன உண்டோ நான் கஸ்டமர்கிட்ட வாங்கிக்குவேன். அதுக்காக கொரியர்னு சொல்லி 1000-2000 நான் வாங்குறத இப்போதைக்கு வாங்க யாருக்கிட்டையும் வாங்கலை. எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் வாங்கியிருந்தாலும் இப்போ அதை நான் வாங்குறதில்ல. சரி, அதில் எதுக்கு நம்ம அதிகமாக அதில் செலவு பண்ணணும், அதை கம்மி பண்ணி விடணும். மற்றபடி ஃபுல் கிட்டு அப்படிங்கும்போது அது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அது ஃபுல்லாகவே பேக் பண்ணி அது வேறு அது கொஞ்சம் செலவு அதிகமாகிடும். பட் இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன கம்மி பண்ணமோ பண்ணி கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பக்காவாக நல்ல நீட்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆப் தான். பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆன் ஆஃப் சுவிட்சு, மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அஷ்யூசல் தான். நீங்கள் 7.1ங்கும்போது நம்மளுக்கு ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ராக்லாம் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 5.1 ட்ராக் தான் நம்மளுக்கு உண்டு, 5.1 இன்புட் தான் உண்டு. 7.1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரூம் சைஸ் ரொம்ப ஹால், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ பேக் சைடில் பொதுவாகவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 வச்சுருப்போம், பேக்கில் ரியரில் 2 போட்டிருப்போம். அந்த 2 வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சோஃபா போட்டிருப்போம், அந்த சரௌண்ட் நம்மளுக்கு ஃபீல் இருக்கும் அப்படின்னா 5.1 போதும். இல்லை நான் மிடில்லையும் உட்காருவேன், சென்டர்லையும் ஆள் உட்காருவோம், ஸோ எனக்கு அந்த சரௌண்டு ஃபீல் சென்டர்லையும் எனக்கு கேட்கணும், ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி அதை சரௌண்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பேக் சைட்லையும் இதுவும் சரௌண்ட் ஒர்க் ஆகும், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சரௌண்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு சரௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும், உங்களுக்கு சென்டரில் உட்காந்துருக்கவங்களுக்கு சரௌண்டு ஃபுல்ஃபில் ஆயிரும். அதுபோக லெஃப்ட் ரைட்டு காமனாக இருக்கும், சென்டரும் காமனாக இருக்கும், சப்பு காமனாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி இதில் வந்து பெரிய 5.1 அப்படியே தனித்தனியாக பிரியுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு 5.1 இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.1 தனித்தனியாக பிரியும். அது நம்ம பேக் சைடில் நம்ம ஒரு 6 சேனல் டிவிடி இன்புட் கொடுத்துருப்போம். ஸோ அதில் கொடுத்தீங்கன்னா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து 5.1 ட்ராக் அப்படின்னா உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுக்கும் தனித்தனியாக. எல்லா அப்போ நீங்கள் எல்லாமே தனித்தனியாக சென்ட்ரலேருந்து A to Z எல்லாமே தனித்தனியாக பக்காக ஒர்க் ஆகும். மற்றபடி ஒரு ப்ளூடூத்லேயோ ஒரு ஆக்ஸ்லேயோ ஒரு FM எது போட்டாலும் ஒரு ஸ்டீரியோ இன்புட் உள்ளே போய் க்ரோலாஜிக் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சரௌண்டு ஃபீல் நல்லா ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இன்புட் சுவிட்சு செலக்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி ஆக்ஸு 2 ஆக்ஸ் ஒர்க், மற்ற 3 ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்ஸ் நம்மளுக்கு இதிலே லைன் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸு, அப்புறம் 2 ஆக்ஸு செப்பரேட்டாக மொத்தம் 3 ஆக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி FM எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்ட்டு தனியாகவே வச்சுருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபைங்கிற போட்ட இடத்துல நான் அந்த இடத்துல லைட் பொதுவாக நம்ம இம்போர்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது லைட்டிங் ரொம்ப இதாக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். பட் இந்த இடத்துல எல்லாமே மல்டி கலர் கொடுத்து உங்களுக்கு வந்து இதுலேயும் கஸ்டமர் வந்து லைட் வேணும்னு ரொம்ப கம்பல்சரியாக கேட்டாங்க. ஸோ ஓகே, பொதுவாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இம்போர்ட் ஆப்புக்கு இந்த இடத்துல நான் போடவே மாட்டேன், அது நல்லாவே இருக்காது. சரி அப்போ எது போட்டோமே எனக்கு செட் ஆகலை, சரி ஒரு எல்லோ கலரில் போட்டுன்னு சொல்லி எல்லோ கலரில் போட்டிருக்கேன். கஸ்டமர் ஓகே நல்லா இருக்குன்ட்டாங்க.
ஸோ மேக்ஸிமம் நான் இந்த இடத்துக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், நல்லா இருக்காது, ஏன்னா பிராண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் சொதப்பி விட்டுரும். ஸோ சரி ஓகே தேவைப்படுதுனா வி மீட்ரு இது இதுன்னு நைட்டு நேரம் அப்படி பழகிருன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தேவைப்பட்டுன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்ட்ரோலர் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துட்டேன். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூ. பேக் வியூவில் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேக் பேனல். பேக் சைட்லேயும் உங்களுக்கு அக்ரிலிக் போட்டிருக்கோம், அது போக ஸ்க்ரூ டைப்பும் நம்ம அலைன் டைப்பும் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆர்சிஏபின்னு நம்ம அந்த டைப்பில் கொஞ்சம் க்ராஸாக போட்டிருக்கிறோம். இது வந்து பைப் பாயிண்ட் ஒன்று இன்புட்டுக்கு ஆகுது, லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்ட்ரு சப்புக்காக. இதில் வந்து இந்த மேலே ரெண்டு வந்து ஒரு ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஒரு ஆக்ஸ், மேலே உள்ள வந்து யூஎஸ்பியில் ஒரு ஆக்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் தனியாக இது ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆக்ஸ் ஒர்க் ஆகும், இது ஆக்ஸ் டூ ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்து பனானா சாக்கெட், ஸ்பீக்கருக்கு வந்து பனானா சாக்கெட் போட்டிருக்கோம். இந்த தடவை நம்ம எம்எக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த தடவை நம்ம ரெடி பண்ணிக்கல ஆம்புமே எம்எக்ஸில் யூஸ் பண்ணுவோம். எம்எக்ஸோட பிராண்டு நல்லாயிருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக நம்ம எம்எக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஏசி மெயின்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்லா ஒரு ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ஃபீஸு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் வந்து நல்லா அடிஷ்னலாக வந்து இனிமேலில் கொடுக்குறவங்களுக்கு அடிஷ்னல் ஃபீஸ் உங்கள் கையில் கொடுக்குறோம். ஸோ ஃபீஸ் போச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபீஸ் போச்சுன்னா அவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை கரெக்டாக என்ன ஆம்பியர் போட்டிருக்கோமோ அந்த ஆம்பியர் நான் அடிஷ்னலாக கொடுத்துறேன். ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக பனானா சாக்கெட்டுக்கு பனானா பின்னும் தனியாக கொடுத்துட்றேன். ஃபுல் கிட்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு பனானா பின்னோடு சேர்த்து ஊற்றுவேன். இது பின் கனெக்ட் பண்ணாலே போதும், நம்ம எப்படியோ எடுத்து கனெக்ட் பண்ணாலே போதும். இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு பின்னை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாட்டம் புஷ்லாம் எல்லாமே கோல்டு பாட்டம் புஷ் தான் போட்டுக்குவோம். எஃப்எம்முக்கு ஏரியலுக்கு வந்து நம்ம வயரை விடாமல் நம்ம வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுற மாதிரி பனானா சாக்கெட் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் நம்ம ஒரு பின் எல்லாமே கொடுத்துருவோம், மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணியிருப்போம். அந்த க்ளீன் பண்ணுறது, நம்ம எழுத்து இந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீட்டாக இருக்கும். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதை எப்படி பண்ணணுங்கிறதும் தெரியும். ஸோ இதை வந்து நீட்டாக ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது, இதன் மாதிரி இதை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்குவோம். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த எழுத்து ரைட்டிங்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். பிசுரே இருக்காது, அதை க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி இழுவிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு, டியூல் ட்ரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3030 நம்மளுக்கு வந்து ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக 24024 ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். 24 வந்து நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை, நம்ம பவர் ஆம்புக்காக. பொதுவே பவர் ஆம்புக்கு சக்தி ஷானு சில போர்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 24 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கறது லைஃப் கிடையாது, கொடுத்தா ஒர்க் ஆகும் பட் லைஃப் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். 3030 8 ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம குமாரில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜேபிஎல் சப்பு ட்ரைவ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். 10,050 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 6 ஆம்பியர் பியூராக கிடைச்சாலே போதும். ஸோ அதுக்கு வந்து 6 ஆம்பியர் டையோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 10,050 ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 24024 10 ஆம்பியருக்கு மெட்டல் டையோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5, 6, 7 சேனல் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வி மீட்ரு, லைட்டிங்கு, ஃபேனு எல்லாமே வரதுனால ரெண்டு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். பொது எல்லாத்துக்குமே தனித்தனி பவர் சப்ளையாக இருக்கும். அது லைட்டிங் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த சப் அடிக்கும்போதெல்லாம் பார்த்து லைட்டு விட்டு விட்டு எரியிறது இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவே இருக்காது. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைட்டுலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே கூடி தெரியுது, மேலே கூடி தெரியுது, எக்ஸ்ட்ரா லைட்டு வந்து பேனலுக்கு வெளியே வர்றது இந்த மாதிரிலாம் இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணி அந்த வெளியே க்ளோஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். அந்த டிஎஸ்பி ஆம்பிளும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பேன், அதில் ஏன்னா எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து வெளியே வந்து அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ட் வெளியாகாத அளவுக்குலாம் உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வெளியே வராத அளவுக்கு நம்ம ரெடி எல்லாமே பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆம்ப் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் ஆம்பை வந்து எப்படி நிப்பாட்டணுங்கிறது ஒரு பேசிக் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாண்டிங்கில் நிப்பாட்டுறது தான் இதோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். படுக்க போடுறது வந்து சுத்த வேஸ்ட்டு. இது அதாவது வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும், இடம் இல்லை அப்படிங்கும்போது அது ஓகே. பட் ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் வைக்கிறது தான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம ஆம்ப் செய்கிறதுக்கு ஒரு பேசிக். ஏன்னா இது தான் லைஃப் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், உங்களுக்கு வந்து அவுட் புட்டு ஹீட்டை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும்.
படுக்கை போட்டிங்க அப்படின்னா மேலே 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 தான் ஹீட் ஆகும். நம்ம தீ பொருத்தணும்னா மேலே கூடி தான் எரியும், அது கீழே கூடி போ என்றைக்குமே போகாது. ஸோ மேலே மட்டும் மேலே கூடி தான் புகஞ்சிட்டு, நீங்கள் படுக்கை போட்டிங்கன்னா மேலே கூடி தான் வந்துட்டுருக்கும். ஸோ வந்து அந்த இது வந்து இஷ்யூ தான். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ஸ்டாண்டிங்கில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எல்லாமே நம்ம ஸ்டாண்டிங்கில் தான் வச்சுருப்போம். இப்போது படுக்கை போட்டு நம்ம பண்ணும்போது ஒர்க்கு கொஞ்சம் ஈஸி, அப்படியே ரெண்டு ஸ்க்ரூ அப்படியே ரெண்டு மார்க் பண்ணி ரெண்டு ஸ்க்ரூவை போட்டு அப்படியே தூக்கி நிப்பாட்டிடலாம். பட் இந்த ஸ்டாண்டிங் பண்ணும்போது அதோட கொஞ்சம் வேலை, அவ்வளோ வேலை ஒன்றில் ஈஸி தான், பழகிட்டால் ஈஸி தான். பட் இருந்தாலும் நமக்கு இது வந்து அதோட இது கொஞ்சம் வேலைங்கனால படுக்கை போகிறது கிடையாது. பட் இதுதான் நமக்கு பண்ணிக்க இப்போ ரெகுலராக பண்ணுறது. வேறு இடம் இல்லை அப்படிங்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்னா பண்ணிக்கிறது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு அதை ஹீட்டு ஆகாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும், அவ்வளோ வேறு ஒன்றில். பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். 24 volt ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு. ஸோ நாய்ஸ் இது சுத்தமாக வராத அளவுக்கு போட்டிருக்கோம். பண்ண சாக்கெட் எல்லாமே சிலிகளாம் போட்டு பக்காவாக அடிச்சிருக்கோம், எந்த இஷ்யூமே இருக்காது. நான் வந்து 7 channel பார்த்திங்கன்னா சக்தி போட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 7 channel. இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக, மற்ற 5 channel யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சபகு 4 transistor 4 ohms நம்ம JBL ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தாராளமாக போதும், பஞ்சிங் போகணும், சூப்பராக இருக்கும், ரொம்பவே அருமையாக இருக்குது. அதுபோக பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாகவே எடுத்துருவேன். அதாவது வயரு நம்ம வந்து 14/36 யூஸ் பண்ணுறதே கிடையாது பவர் சப்ளைக்கு. இங்கே 7 ampere 8 ampere கொடுத்தனா இங்கே 8 ampere கடத்தின மாதிரி இங்கே வேணும்ல. ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஹெவியான வயரை தான் யூஸ் பண்ணுவோம். பவர் சப்ளை எப்போவுமே பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு நல்ல சிலிவெலாம் போட்டு தனியாக, பவர் சப்ளைக்குங்கிறது தனியாக அது போயிடும். இந்த சிலிவு போட்டிருக்கேன்னா அது பவர் சப்ளையாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த விஷயம் வராதா கூட, சிக்னல் இல்லை எந்த கிராஷும் வரக்கூடாது, அதனால் பக்காவாக பண்ணியிருப்போம். சிக்னலுக்கு மேக்ஸிமம் கிரா நம்ம வந்து எந்த ஒரு நாய்ஸும் வரக்கூடாது. சீல்டு ஒயர் யூஸ் பண்ண வந்துட்டு சீல்டு ஒயர் எங்கே எது என்ன யூஸ் பண்ணுவோம் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்சி சாக்கெட்டு உங்களுக்கு பாக்ஸ் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்பைரல் போட்டு அடிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், நம்ம மேக்ஸிமோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், 8 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்றில் 3D அந்த 7.1 நம்மளுக்கு 3D போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்ஸினோட ஸ்விட்சிங் இருக்கும், மேக்ஸினோட ஸ்விட்சிங் போர்டு இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே வச்சு நீட்டாக பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து வசந்த் போடுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ வசந்த் இப்போ சரி அவங்க ஆசைக்கு நம்ம போட்டு கொடுத்துருவோம், அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம். வசந்த் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், பப்பர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நம்ம 2 V-meter யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே கண்ட்ரோலும் எலக்ட்ரான் கண்ட்ரோலும், அது போக பிசிபி எல்லாமே தேவையான இடத்துல நல்லா பிசிபிலாம் போட்டு பக்காவாக நீட்டாக வச்சுருப்போம். இது 8 channel கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோலு. எங்கெங்கே ஒர்க் பண்ணணும் எப்படி பண்ணணுமோ நீட்டாக பண்ணியிருப்போம். எந்த இஷ்யூமே இருக்காது பார்த்திங்கன்னா, அவ்வளோ அருமையாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ ஏதாவது பார்க்கணும், நீங்கள் 2 வருஷம் 3 கழிச்சு பார்க்கணும், இது ரெண்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடியில் 2 screw இருக்கும், இதை அழகாக நீங்கள் தூக்கிடலாம். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒர்க்னாலும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ எந்த இஷ்யூமே இருக்காது, நீங்கள் வேலை பார்க்கறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எந்த இதுவுமே இருக்காது, இப்படிலாம் அடிக்க வைக்கனால வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபியூச்சர்லேயும் நம்ம யோசித்து தான் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியூருக்கு அனுப்பும்போது சம்டைம்ஸ் நமக்கு அனுப்புதான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகேண்ணா நீங்கள் நம்ம வந்து பார்சலில் போட்டு விடுங்க, 150-200 செலவாகும். நீங்கள் பார்சலில் போட்டு விட்டுருங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லுவோம். இன்கேஸ் அவங்களால ரெடி அனுப்ப முடியல, பக்கத்தில் நான் எங்கேயாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கே கொடுத்தாலும் அந்த லேபர் அப்படிங்க ஒர்க்குக்கான வேலையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம கொரியராக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸை நம்ம வந்து எப்போவுமே நம்ம கொடுக்குற எல்லா அவங்களுக்குமே ஃப்ரீ சர்வீஸ் உண்டு, எப்போவுமே பண்ணி கொடுத்துருவோம். ஏதாவது பொருட்கள் போயிருந்துச்சு, ஏதாவது நம்ம செஞ்ச தப்புனால ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை அதுவாக ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தாலும் பொருளுக்கு உண்டானது முடிஞ்சால் பொருள் ரொம்ப காஸ்ட்லினா அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லை சிம்பிளானால் அதை நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருவோம். இதுதான் நம்ம இன்டீரியர் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நீட்டாக பண்ண முடியும், அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பேன், பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 2 V-meter போட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிங்கிள் V-meter யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேம் மலருங்கிற நேம், நான் வயரை தனியாக எடுத்து விட்ருக்கேன் செப்பரேட்டாக. எல்லா வயருமே எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த கம்பெனி நாளைக்கு எதுனாலும் அவங்க ஈஸியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஜாயிண்ட் அடிக்க மாட்டேன். நம்ம எலக்ட்ரிக்கல் வயர் பண்ணும்போது எப்படின்னா ஒவ்வொரு ஜங்ஷனுக்காக லூப் அடித்து ஜாயின் அடித்து ஜாயின் அடித்து கொண்டு போனோம்னா அது ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நான் கற்றுக்கிட்டதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயரை வந்து ஒவ்வொரு போர்டுக்கு இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வருதுன்னா நியூட்ரலில் கூட நம்ம ஒரு
காமனாக எடுத்துக்கிட்டாலும் ஃபேஸை வந்து ஒவ்வொரு போர்டுக்கும் இறக்கி 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 தான் ஏற்றுவோம். எந்த ஜங்ஷன்லேயுமே லூப் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இடையில உங்களுக்கு இதுலேருந்து கட் பண்ணி இங்கேருந்து அங்கே அடிக்கிறேன், அந்த போர்டுலேருந்து இங்கே அடிக்கிறேன், ஒரே வேறு எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு வரேன், இந்த மாதிரி இஷ்யூ பண்ணவே மாட்டேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே கொண்டு வந்துடுவேன். வயரில் என்ன கூட கொஞ்சம் செலவாகுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனித்தனியாகவே கொண்டு வந்துடுவேன். ஸோ அப்படி தான் எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் விமீட்டர் லைட் ஆஃப் ஃபுல்லாக மாஸ்டர் கொண்டு குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக விமீட்டரும் ஒர்க் ஆகாது. ஸோ ஒயர் தேவை தான் உங்களுக்கு விமீட்டர் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், பார்க்குறது சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆடியோ டெஸ்டிங்லன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம அந்த பைப் பைன் ஒன்றும் இதை விமீட்டர் போட்டு இப்போ சைனா விமீட்டர் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா ஒரு லைட் ஏரியாட்டெல்லாம் அசியமாக இருக்கும். ஸோ இதை மொத்தமாகவே நீங்கள் தூக்கி போடணும். ஸோ அந்த டைமில் நம்ம கிடச்சி தான் வாங்கி போடலாம், கிடைக்கலனா வேஸ்ட்டு. பட் நம்ம வந்து நம்ம அதுக்கப்புறம் வேறு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து கேஎம்எஸ் அவங்களோட விமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதில் ஏதாவது ஒரு பல்பு போனாலும் நமக்கு ஒரு 2 ரூபா பல்ப் தான். ஸோ ஈஸியாக மாற்றிக்கலாம், எந்த இஷ்யூ இருக்காது. அதனால தான் நமக்கு பொதுவாகவே இந்த சைனா போதும் கிடைக்காது, நிறைய டைமில் கிடைக்க மாட்டேங்குது. தேடி அலைஞ்சி வச்சாலும் ஒன்றும் வாங்கி வைக்கணும், வாங்கினா மொத்தமும் வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக போகிறது, முடக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இம்போர்ட் நாப் எல்லாமே அப்படி தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே எல்இடி நம்ம வந்து கேம்ஸ் எல்இடி அதுவே சூப்பராக நம்ம வந்து டிசைன் என்ன டிசைன் பண்ணிக்கலாம், எந்த மாதிரினாலும் அவங்க எத்தனை லைட்னு எரிய கொடுக்கலாம், சூப்பராக அது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் கஸ்டமருக்கு முன்னாலேயே வாங்கி வச்சதுனால நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட நேமுக்கு மட்டும் லைட்டிங் மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த இன்னும் தெளிவாக ஏதாவது டவுட்டுகள் எது இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். Sa hai hum nahi la 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 la